நீங்களும் உங்க நண்பர்களும் விருந்தினர்களுக்கு இருக்கை ஏற்பாடு செய்ய பெயர் அட்டைகளை தயார் செய்கிறீங்க வெவ்வேறு நிறங்கள் கொண்ட ஒரே அட்டையை கிரயான் அதாவது வண்ணக்கட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரயானை கொண்டு உருவாக்கணும் இப்போ நீங்கள் எதில் இருந்து ஆரம்பிக்கிறீங்க ஆ நீல நிறத்தில் இருந்து ஆரம்பிக்கிறீங்க உங்கள் நண்பன் மிக்க பச்சை நிறம் ஜோயல் சிகப்பு நிறம் ஹோல்டன் பிங்க் நிறம் மற்றும் கேட் வெள்ளை நிறத்துல அடிக்கணும் ஒரு நிறத்தை பயன்படுத்தினதுக்கு அப்புறமா வேற யாரோடது அதே அளவு நிறத்தை கொண்டிருக்கு அப்படிங்கறத தான் நாம இப்ப கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல என்னோட அட்டையை பார்க்குறேன் இதுல எத்தனை சம பாகங்கள் இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு சம பாகங்களா பிரிக்கப்பட்டு இருக்குது இதுல நீல நிறத்தில் எத்தனை பாகம் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு சம பாகங்கள் நீல நிறத்தில் இருக்கு அப்படின்னா ஆறில் நாலு பாகங்கள் நீல நிறத்தில் வண்ணமிடப்பட்டு இருக்கு என்ன நான் சொல்றது சரிதானே ஆ நீல நிறம் இதையே வேற விதமாக சொல்லணும் அப்படின்னா நீல நிறத்துக்கு சமான உடைய நிறம் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் நாம இப்ப முதல்ல மிக்காவோட ஆட்டைய பார்க்கலாம் அவனுக்கு மூணு சமபாகங்கள் இருக்கு மூணு சமபாகங்கள் அதுல ரெண்ட பச்சை நிறத்துல வண்ணம் தீட்டி இருக்கான் இப்போ நாளின் கீழ் ஆறு மற்றும் ரெண்டின் கீழ் மூணு இது ரெண்டுமே சமம்தான் இல்லையா அவன்கிட்ட மூணு சமபாகங்கள் இருக்கு என்கிட்ட ஆறு இருக்கு இந்த குழுக்களை ரெண்டு ரெண்டா பிரிக்கணும் அப்படின்னா அதை ரெண்டால வகுக்கலாம் சரி இப்போ அதை செய்யலாமா இதை நான் ரெண்டால் வகுக்கிறேன் அதாவது அதை நான் ரெண்டு குழுக்களாக பிரிக்கிறேன் அப்படிங்கிறது இதோட அர்த்தம் அப்படின்னா என்கிட்ட ஒன்று ரெண்டு மூணு சம பாகங்கள் இருக்கு நான் நீல நிற அட்டைய ரெண்டு குழுக்களாக பிரிக்கணும் அப்படின்னா என்கிட்ட ரெண்டு பாகம் நீல நிறத்தில் இருக்கு நான் இப்போ தொகுதி மற்றும் பகுதி ஆகியவற்றை வகுத்த எனக்கு மிக்கா மாதிரியே ரெண்டின் கீழ் மூணு பாகம் கிடைச்சிடும் இதை செய்யறதுக்கு இன்னொரு வழிமுறையும் இருக்குது அது என்ன அப்படின்னா இப்படி மிக்காவோட ஒவ்வொரு பாகத்தையும் ரெண்டாவ வகுத்தா அதாவது இதோ இப்படி வகுத்தா அவங்கிட்ட மூணு பாகங்கள் இருக்கு இந்த மூணையும் ரெண்டால வகுத்தா என்ன கிடைக்கும் இப்போ மூணு பாகத்தை ரெண்டால பெருக்கலாம் அப்படின்னா ஆறு தானே விட அதனால இங்க ரெண்டால பெருக்கலாம் இப்போ பச்சையில ரெண்டு இருக்கு இதுல ஒவ்வொரு பாகமும் ரெண்டால வகுக்கப்பட்டா எவ்வளவு கிடைக்கும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இத ரெண்டால பெருக்க நாலு கிடைக்கும் அதனால மிக்கா கிட்ட உள்ள அளவுதான் என்கிட்டையும் இருக்குது சரி இப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த பின்னங்கள்ல எவையாவது சமமா இருக்குதான்னு பார்க்கலாமா ஜோயல் நால வண்ணம் தீட்டு இருக்காரு நாலுல ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அதாவது ஏழுல நாலு இப்போ ஒரு விஷயம் தெளிவா புரியுது அதாவது ஒரு பின்னத்தின மாற்ற அதோட தொகுதி மற்றும் பகுதியை பெருக்கவோ இல்லனா வகுக்கவோ செஞ்சா மதிப்பு மாறாது இப்படிதான் நாளின் கீழ் ஆறு அப்படின்னு சமப்படுத்தி இருக்காங்க அவ அதே தான் வண்ணம் தீட்டி இருக்கா ஆனா அவளோட அட்டையில அளவு வேறுபடுது அப்படின்னா நாளின் கீழ் ஏழு அப்படிங்கிறது நாளின் கீழ் ஆறுல இருந்து வேறுபடுது இல்லையா அதனால தான் சொல்றேன் ஜோயலோட அளவை விட்டுடலாம் அடுத்ததா ஹோல்டனோடது அஞ்சுல மூணு பாகம் வண்ணம் திட்டப்பட்டு இருக்கு மறுபடியும் மூணின் கீழ் அஞ்ச கண்டிப்பா பெருக்க வேணும் அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனா நாலின் கீழ் ஆறு கிடைக்க மூணின் கீழ் அஞ்சோட ஏதாவது ஒரு எண்ண பெருக்குனாதான் கிடைக்கும் இல்லையா அதனால ஹோல்டனோடத எடுத்துக்க முடியாது கடைசியா, கேட்டியோடத பார்க்கலாம் கேட்டி 1, ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு பாகங்களில் வண்ணம் தீட்டி இருக்கா அதாவது பதினொன்னுல எட்டு இங்க மறுபடியும் நாலு அப்படிங்கிற தொகுதி கிடைக்கணும் அப்படின்னா அத நாம ரெண்டால வகுக்கணும் ஆனா, பகுதிய ரெண்டால வகுத்த எனக்கு ஒரு புதுமையான விடை கிடைக்குது அதாவது பதினொன்று வகுத்தல் ரெண்டு சமம் அஞ்சு புள்ளி அஞ்சுன்னு ஆயிடும் அதனால நாளின் கீழ் ஆறு மாதிரியான சமான பின்னம் இது கிடையாது அதனால இதையும் விட்டுடலாம் இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நான் மற்றும் மிக்க மட்டும்தான் சம அளவுல வண்ணம் தீட்டி இருக்கும்